அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றோம். மகா சிவராத்திரி 2022 பற்றிய முழு விளக்கத்தை இந்த ஆடியோவில் பார்க்கலாம். முழு விளக்கம் இது அத்துணை பேருக்கும் பலனுள்ளதாக இருக்கும். வருட வருடம் நம்ம சேனலில் வழிகாட்டிட்டு தான் இருக்கேன். இந்த வருடம் எப்படி இந்த பூஜையை செய்கிறது, இது தொடர்பான சந்தேகம் பதில் எல்லாமே ரொம்ப விளக்கமாக சொல்ல போகிறேன். முழுமையாக ஆடியோவை கேளுங்க. ஆடியோவை பொறுத்தவரை ஒரு அறிவிப்பு, இந்த மகாசிவராத்திரி சிவக்குடுவைக்குண்டான பதிவுகள் நாளை மறுநாளுடன் முடிவடைகிறது. சிவக்குடுவைக்குண்டான பதிவுகள் நாளை மறுநாளுடன் முடிவடைகிறது. முடிந்தளவுக்கு பதிவு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் நாளை மறுநாள் அத்துணை பேருக்கும் மந்திரம் வழங்கப்படும். மேலும் சிவராத்திரி அன்று கிட்டத்தட்ட 3000 சிவபக்தர்களுக்கு அன்னதானம் வழங்க உள்ளோம். அதில் பங்கெடுக்க விரும்பினாலும் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 99 42 9 22 400 என் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள். மகா சிவராத்திரி போதுமான அளவுக்கு மகா சிவராத்திரியுடைய மகிமைகள் சிறப்புகள் அந்த அன்னைக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எல்லாம் நம்ம சேனலில் விரிவாக சொல்லியிருக்கேன். என்று வருகிறது 1/3/2022 மாசி 17 செவ்வாய்க்கிழமை மகா சிவராத்திரி. அன்றைய இரவு தான் நம்ம இந்த பூஜைகள்லாம் செய்ய போகிறோம். மொத்தம் 4 ஜாம பூஜை. 4 ஜாமத்தில் முதல் ஜாமம் 1ஆம் தேதி மாலை 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தை முதல் ஜாமம் என்று அழைக்கின்றோம். 2வது ஜாமம் 9 மணியிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரை இருக்கக்கூடிய நேரத்தை 2வது ஜாமம் என்று அழைக்கின்றோம். 3வது ஜாமம் நள்ளிரவு 12 மணியிலிருந்து மறுநாள் காலை 3 மணி வரை இருக்கக்கூடிய நேரத்தை 3வது ஜாமம் என்று அழைக்கின்றோம். 4வது ஜாமம் மறுநாள் அதாவது 2ஆம் தேதி காலை 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் 4வது ஜாமம் என்று அழைக்கின்றோம். ஐதீக பிரகாரம் வேதத்தின் பிரகாரம் முதல் ஜாமம் பிரம்மதேவன் சிவனுக்கு பூஜை செய்வதாக ஐதீகம், 2வது ஜாமம் மகாவிஷ்ணு சிவனுக்கு பூஜை செய்வதாக ஐதீகம், 3வது ஜாமம் அம்பாள் சக்தி ஸ்வரூபிணி சிவனுக்கு பூஜை செய்வதாக ஐதீகம், 4வது ஜாமம் 33 கோடி தேவர்களும் ரிஷிமார்களும் முனிவர்களும் பூதகணங்களும் ஜீவராசிகள் அத்துணையும் சிவனுக்கு பூஜை செய்வதாக ஒரு ஐதீகம். முதல் ஜாம பூஜையை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா என்ன பலன் கிடைக்கும் தெரியுமா? உங்களது கர்மாக்கள் அழிவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். 2வது ஜாம பூஜை செஞ்சீங்கன்னா செல்வம் அதிகரிக்கும், தன தானியம் அதிகரிக்கும். 3வது ஜாம பூஜை செஞ்சீங்கன்னா அம்பாளின் பரிபூர்ணமானவர்கள் அதாவது சக்தியின் பரிபூர்ணமானவர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும். 4வது ஜாமம் பூஜை செஞ்சீங்கன்னா மங்களம் உண்டாகும், ஐஸ்வர்யம் உண்டாகும், அதிர்ஷ்டம் உண்டாகும், விரைவில் நல்ல செய்தி உங்களை தேடி வரும். இந்த 4 ஜாம பூஜையில் முடிந்தளவுக்கு 4 ஜாமமும் செய்ய முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா முடிந்தளவுக்கு ஒரு 2 ஜாமமாவது முயற்சி பண்ணுங்கள், சரிங்களா? இந்த முதல் ஜாம பூஜையில் அபிஷேகம், இதற்கு முன்பாக உங்கள் வீட்டில் சிவலிங்கம் அதாவது ஸ்படிகலிங்கம் ஸ்படிக நந்தி அல்லது வேறு எந்த லிங்க ரூபத்தில் நீங்கள் வச்சுருந்தாலும் அதற்கு அபிஷேக ஆராதனைகளை பண்ணுங்கள். சுவாமி என்ற அது எதுவுமே இல்லை, பானலிங்கம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த அற்புதமான சிவனுடைய அந்த பொருள் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அதை வைத்து நீங்கள் பூஜை செய்யலாம். அதை சாலிகிராம் என்றும் அழைப்பார்கள், பானலிங்கம் அல்லது சாலிகிராம். அதற்கு நீங்கள் தாராளமாக பூஜை செய்யலாம். எதுவுமே இல்லை அப்படின்னா சிவனுடைய படத்துக்கு முன்பாக நீங்கள் மலர்கள் போட்டு அர்ச்சனை செய்து நீங்கள் பூஜை செய்யலாம், அபிஷேகம் மட்டும் செய்ய வேண்டாம். சரி, முதல் ஜாமம் என்ன அபிஷேகம் செய்யலாம் அப்படின்னா பஞ்சகவ்ய அபிஷேகம் செய்யுங்கள். 2வது ஜாமம் பஞ்சாமிரத அபிஷேகம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 3வது ஜாமம் தேன் அபிஷேகம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 4வது ஜாமம் கரும்பு சாறு அல்லது பால், கரும்பு சாறு கிடைத்தா கரும்பு சார் அல்லது பால், பால் வந்து காய்ச்சின பால் ஊற்றலாமா காய்ச்சாத பால் ஊற்றலாமா அப்படின்னு கேட்டால் காய்ச்சாத பால் ஊற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்தது இப்போ சிவலிங்கத்துக்கு நீங்கள் அலங்காரம் பண்ணுவதற்கு என்ன அலங்காரம் ஒவ்வொரு இதுவும் பண்ணலாம் அப்படின்னா சந்தனம் பூசி அலங்காரம் செய்யலாம். முதல் ஜாமத்தில் சந்தனம் பூசி அலங்காரம் செய்யலாம். 2வது ஜாமத்தில் பச்சை கற்பூரத்தோடு கொஞ்சம் பன்னீர் சேர்த்து குழைத்து அதை பூசி அலங்காரம் செய்யலாம். 3வது ஜாமத்தில் விபூதி பூசி அலங்காரம் செய்யலாம். 4வது ஜாமத்தில் திருமஞ்சன பொடி அல்லது மஞ்சள் பொடியை கொஞ்சம் தண்ணியில் குழப்பி அதை பூசி அலங்காரம் செய்யலாம். சரி, அர்ச்சனை
முதல் ஜாமத்தில் வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்யலாம். இரண்டாம் ஜாமத்தில் மல்லிகை மலர் அல்லது வில்வ இலை ரெண்டுமே வச்சு கூட செய்யலாம். மூன்றாம் ஜாமத்தில் வில்வ இலை ஜாதி மல்லி வைத்து அர்ச்சனை செய்யலாம் அல்லது தாமரை பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்யலாம். நான்காம் ஜாமத்தில் நந்தியாவட்டை மலர் கிடைச்சா அதை வைத்து அர்ச்சனை செய்யுங்கள். வில்வ இலை இருந்தால் அதை வைத்தும் செய்யலாம், மல்லிகை இருந்தாலும் செய்யலாம். பொதுவாக நான்கு ஜாமும் வில்வ இலை மட்டும்தான் சாமி என்கிட்ட இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதை வைத்து அர்ச்சனை செய்யலாம் அல்லது மல்லிகை வைத்து கூட அர்ச்சனை செய்யலாம். அடுத்து நெய்வேத்தியம். முதல் ஜாமத்தில் பச்சை பயிரில் ஏதாவது உணவு செய்து நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம், பச்சை பயிர். இரண்டாவது ஜாமம் பாயாசம், எந்த விதமான பாயாசம் உங்களுக்கு செய்ய தெரியுமோ அதை நீங்கள் செய்யலாம். அடுத்தது அந்த இரண்டாம் ஜாமத்தில் சர்க்கரை பொங்கலும் வைப்பது சிறப்பு. மூன்றாம் ஜாமத்தில் தயிர் சாதம் வைங்க அல்லது எள் சாதம் வைக்கலாம். நான்காம் ஜாமத்தில் சர்க்கரை பொங்கலை நெய்வேத்தியமாக வைக்கலாம், சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் அல்லது வேறு கலவை சாதங்கள் உங்களுக்கு என்ன சாதம் வேணாம், மொத்தத்தில் அன்னப்பிரசாதம் வைக்கலாம் நான்காம் ஜாமத்தில். வேதம் படிக்கிறவங்க முதல் ஜாமத்தில் ரிக் வேதத்தையும் இரண்டாவது ஜாமத்தில் யஜூர் வேதத்தையும் மூன்றாம் ஜாமத்தில் சாம வேதத்தையும் நான்காம் ஜாமத்தில் அகர்ண வேதத்தையும் படித்து நீங்கள் பூஜைகள் செய்யலாம். நம்ம ஆனந்தொலி ஃபவுண்டேஷன் சார்பாக இந்த நான்கு ஜாமமும் ஒவ்வொரு ஜாமம் ஆரம்பிக்கும் போது லைவில் ஆடியோ வரும், மந்திர ஆடியோ. அந்த ஆடியோவை தவறாமல் போட்டுக்கிறாங்க. அந்த ஆடியோவை கேட்டு 308 முறை மந்திரம் சொன்னால் போதுமானது. ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்கேன், இதில் பெருசாக உங்களுக்கு சந்தேகம் வர வாய்ப்பில்லை. சரி, இந்த சிவராத்திரி பூஜையை முன்னிட்டு நிறைய சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. இப்போ அதையும் இதே ஆடியோ பதிவில் கொடுத்துட்றேன். நான் அதுக்கு தனி ஆடியோ பதிவு போடுறத விட இதிலேயே கொடுத்துட்றேன், சந்தேகமும் பதிலும். முதல் சந்தேகம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பானலிங்கம் வச்சு அதுக்கு நான் அபிஷேகம் செய்யலாமான்னு கேட்டிருந்தாங்க, தாராளமாக செய்யலாம். அடுத்தது இரண்டாவது, சுவாமி என்கிட்ட சிவனுடைய ஃபோட்டோ கூட இல்லை, நான் என்ன செய்யட்டும், தீபமேத்தி மந்திரங்களை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. அடுத்தது, சுவாமி ஒவ்வொரு ஜாமத்துக்கும் நான் குளிச்சுட்டு தான் பூஜை செய்யணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி எதுவும் அவசியம் கிடையாது. முதல் ஜாம பூஜை ஆரம்பிக்கும் போது மட்டும் குளித்து விட்டு பூஜை செய்யுங்கள். அடுத்தது நான்கு ஜாமம் முடிந்த பிறகு நீங்கள் குளித்து கொள்ளலாம். அடுத்தது, சுவாமி மாதவிளக்கு எனக்கு நான்காம் நாள், மூன்றாம் நாள், ஐந்தாம் நாள் இதை செய்யலாமான்னு சில சகோதரிகள் கேட்டிருந்தாங்க. அவ்வாறு செய்யக்கூடாதம்மா, தவறு, வீட்டில் இருக்க மற்றவங்களை செய்ய சொல்லுங்கள். அடுத்த சுவாமி நான் ஏதாவது ஒரு ஜாமம் மட்டும் செய்யட்டுமா அப்படின்னு ஒரு சில சகோதரிகள் கேட்டிருந்தாங்க. உங்கள் உடல் வசதியை தகுந்தாப்போ ஏதாவது ஒரு ஜாமம் மட்டும் செய்யுங்க. இந்த நான்கு ஜாமம் பூஜை செய்ய முடியாதவங்க குறைந்தபட்சம் நான் சொன்ன அந்த அன்னதானத்தையாவது செய்யுங்க. இரண்டு ஜாமம் செய்கிறது ரொம்ப உத்தமம். உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்தது, நான் சுவாமி நான் இரண்டாம் தேதி நான்கு ஜாமம் பூஜையும் முடிச்சுட்டு நான் கோயிலுக்கு போகலாமா, தாராளமாக போங்க. இன்னொரு கேள்வி இருக்குது, சாமி நான் ரெண்டு ஜாமம் மட்டும் வீட்டில் பூஜை பண்ணிக்கிறேன், மீது ரெண்டு ஜாமம் நான் கோயிலுக்கு போகிறேன், போகலாமா, தாராளமாக போகலாம். சாமி ஒரு ஜாமம் மட்டும் நான் வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு இரவு முழுதும் நான் கோயிலில் இருக்கேன், சந்தோஷமாக நீங்கள் கோயிலுக்கு போகலாம், எந்த தவறும் கிடையாது. அப்போது இந்த சிவராத்திரி முடிஞ்ச பிறகு நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க. எப்படின்னா, இரண்டாம் தேதி சாமி இரண்டாம் தேதி நான் நான்கு ஜாம் பூஜை முடிச்சிட்டேன், கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், தூங்கலாமா, கூடவே கூடாதம்மா, அப்படி தூங்கினா பலன் கிடைக்காது, அன்று முழுவதும் கஷ்டப்பட்டு நீங்கள் கண் விழித்து இருக்கிறது நல்லது, அன்று இரவு நீங்கள் வழக்கம் போல் தூங்கிக்கோங்க. சுவாமி நான்கு ஜாமும் முடிஞ்சாச்சு, இப்போ இந்த நான்கு ஜாமத்தில் எனக்கு சாப்பாடு சாப்பிட்லாமா, சாப்பாடு சாப்பிடக்கூடாதான்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆழமாக இந்த தத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். சிவன் இரவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமான உணவு, ரொம்ப ரொம்ப அதிமுக்கியமான விஷயமான உறக்கம், இதை ரெண்டையுமே துறந்து நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விரதம் தான் மகா சிவராத்திரி விரதம். இப்படி இருந்தால் தான் அந்த சிவனுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும். இதுதான் ஐதீகம் சொல்கிறது. இந்த சிவகார்த்திகை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எவ்வளவு நேரம் முடியுமோ அந்த ஜாமத்தில் நீங்கள் கண்விழித்திருங்க. சாப்பாடு சாப்பிட்டே ஆகணும், மாத்திரை மருந்துகள் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இரண்டாம் ஜாமத்தில் கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க, எந்த தவறும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடாமல் விரதத்தை இருக்க முயற்சி செய்கிறவங்க முயற்சி செய்யலாம். நான்கு ஜாமம் முடிந்த பிறகு நான் கோயிலுக்கு போகணும் சாமி, நான் குளிச்சுட்டு தான் கோயிலுக்கு போகணுமா இல்லை குளிக்காமல் கோயிலுக்கு போகலாமா? குளித்து விட்டு கோயிலுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. முடிந்த அளவுக்கு இந்த மகா சிவராத்திரி தெளிவாக சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே உங்களுக்கு சந்தேகம் வர வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்படி வந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், நிச்சயமாக நான் ஓய்வாக இருக்கும்போது பதில் தருகின்றேன். அனைவரும் மகா சிவராத்திரி பூஜை செய்து சிவனுடைய அருளுக்கு பாத்திரராகணும். இந்த அற்புதமான சிவராத்திரி என்னுடைய ஆன்மீக சொந்தங்கள் அத்துணை பேரும்
நன்றாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்காக நானும் பிரார்த்தனை செய்கின்றேன். நம்ம இந்த சிவராத்திரி பொறுத்தளவுக்கு நான் ஒவ்வொரு ஜாமும் ஒவ்வொரு விதமாக பிரிச்சிருக்கேன். நான்காம் ஜாமம் என்னுடைய பணவசிய குழுவில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்காகவும் கல்வி வளக்குழுவில் ஏற்கனவே படித்த மாணவர்களுக்காகவும் பிரத்யேகமான சிவ பாராயணங்கள் செய்ய போகிறேன். இரண்டாம் ஜாமம் ஒருத்தருக்கு பிரிச்சிருக்கேன், மந்திரவத்தை மாணவர்களுக்காக அதை பிரிச்சிருக்கோம். அடுத்தது வந்து மூன்றாம் ஜாமம் முதல் ஜாமமும் பொதுவாக என்னுடைய அத்துணை சொந்தங்களும் இந்த எல்லா விதமான நல்ல பலன்களை நல்ல அருளை பெறணும். இன்னும் முக்கியமான விஷயம், இப்பொழுது நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையான இந்த ரஷ்யா மற்றும் உக்ரைனோட போர் நடந்துட்டுருக்கு இல்லையா, அந்த போருக்காக அந்த போர் விரைவில் முடிவுக்கு வரணும். இந்த போரால் எந்த உயிரும் பலியாகக்கூடாது, அப்படி இந்த போரால் பலியான உயிரினும் கூட மோட்சத்தை அடையணும் அப்படின்னு இந்த நான்கு ஜாமத்திலையும் அந்த பொதுவான வழிபாடும் செய்ய போகிறோம். நீங்களும் எங்களோடு சேர்ந்து வழிபாடு செய்யுங்க. மகா சிவராத்திரி தவறவிட்டு விட வேண்டாம். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.